நீங்க ஆற்றுல இறங்கி குளிச்சிருப்பீங்க உங்க குடும்பம் ஆத்துல இறங்கி குளிச்சிருக்கும் பட் ஒரு ஊரே ஒரு இல்ல ஒரு ஊரு பிளஸ் சுத்தி இருக்கிற ஒரு பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான பேர் ஒரு ஆத்துல இறங்கி குளிச்சு ஓவராலா செலிப்ரேட் பண்ணி ஒரு சீன் பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு உலகத்துல யாரு மதுரையை திரும்பி பார்த்தாலும் இதுதான் தெரியும் லட்சக்கணக்கான பேரு ஏன் பேரும் மட்டும் கிடையாது மக்கள் மட்டும் கிடையாது சாமியும் தூக்கி ஆத்துக்குள்ளே இறக்கி ஒன்னாக குளிச்சுட்டு மறுபடியும் அந்த சாமியை அனுப்பிச்சி வைக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்குல்ல சித்திரை திருவிழா அழக ராத்தில் இறங்குறது மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் லாங்கஸ்ட் ஆனுவல் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இப்போ மதுரையில் நடந்துட்டு இருக்குது இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த மூலையில் இன்னைக்கு மதுரைக்காரன் உட்காந்துட்டு இருந்தாலும் அது உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் ரிலேட்டிவாக இருக்கட்டும் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு டைமாவது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவாங்க மதுரையில் ஏன்னா பிறந்ததுலேருந்து இங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வருஷா வருஷம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஊரே ஒரு கல்யாணத்தை கொண்டாடுறது வேற எங்கேயுமே நடந்து நான் கேள்விப்பட்டது கிடையாது பட் இது என்ன கான்செப்ட் இதுக்கு பின்னாடி எப்படி ஏன்னா ஒரு சைடு வந்து அழகர்னு சொல்றவங்க வந்து வைஷ்ணவா செக்டர் இந்த சைடு வந்து மீனாட்சி திருக்கல்யாணம்னு சொல்றவங்க சைவா செக்டர் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு தான் படத்துல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க ஆனா அப்படி சண்டை போடக்கூடிய ரெண்டு பேரும் வந்து ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு நேத்துக்கு மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நானூறு வருஷமா செலிபிரேட் பண்ற இந்த ஒரு ஃபெஸ்டிவலோட ஹிஸ்டரி அண்ட் அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்கும் ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு ஸ்கெட்ச் வந்து ஒர்க் அவுட் ஆகி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை மதுரைக்கு கொடுத்துட்ருக்குது இது ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்கல் ஃபெஸ்டிவல் எக்கனாமி பேஸ்டு ஃபெஸ்டிவல்னு கூட சொல்லலாம் எக்கானாமியை பூஸ் பண்ணுறதுக்கு உருவாக்கணும் ஒரு ஃபெஸ்டிவல் ஸோ என்ன கதை இது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிப்போம் ஹலோ எவ்ரிவான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்காட் ப்ளஸ் அவர் காரணம் கூட எனிவே லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில்ங்கிறது வந்து மதுரையை பற்றி எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லாக தெரியும் ஒரு அம்மன் கோயிலினால மதுரை தெரியும் மீனாட்சி அம்மன் கோவில் தெரியும் ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஈக்குவலி மதுரை மக்கள்னால வேண்டப்படக்கூடிய விரும்பப்படக்கூடிய ஒரு கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோவில் ஸோ இன்னைக்கு வந்து ஆத்துக்கு இந்த சைடு மெயின் சிட்டியோட சென்டரில் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலும் அந்த ஆத்துக்கு அந்த சைடு ரிவருக்கு அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மலை மேல அழகர் கோவிலும் இருந்துட்டு இருக்குது ஸோ இந்த அழகர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற கோவில் வந்து வைஷ்ணவா செக்டை சார்ந்தது விஷ்ணுவை கும்பிட்றவங்க சார்ந்தது இங்கே மீனாட்சி அம்மன் கோவில் வந்து சைவா செக்ட் சிவனை கும்பிடுறவங்களை சார்ந்தது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேற வேற ஃபெஸ்டிவலா இருந்துச்சு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அழகர் ஆற்றுல இறங்குறது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் எல்லாமே ஆயிடுச்சு நான் உங்களுக்கு கதையை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடில இருந்து வர ஆரம்பிக்கிறேன் சோ தட் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும் ஸோ ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மதுரையில பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் சோ திருமலை நாயக்கர் ஆண்டுட்டு இருந்த ஒரு காலகட்டம் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் இருக்குல்ல அதாவது பொங்கல் வர்ற சீசன் அப்போ வந்து மீனாட்சியோட திருக்கல்யாணம் இருக்குது அந்த திருக்கல்யாணத்தோட சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் வந்து பேசிக்காக மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன பேக் ட்ராப் மீனாட்சி அம்மன் கோவில் வந்து இங்க ஆண்ட ஒரு குவீனோட கோவில் ஸோ அதுதான் வந்து மீனாட்சி அம்மன்கிறது மீன் ஆட்சின்னு கூட சொல்லுவாங்க பாண்டியாஸோட ஆட்சி மீன் ஆட்சி தான் வந்து மீன் பிஷ் பாண்டியாசோட சிம்பிள் சோலாஸ்க்கு எப்படி டைகரோ அந்த மாதிரி பாண்டியாஸ்க்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்சி தான் மீன் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க மீனாட்சி அம்மன் கோவில் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு பாண்டிய குவீன் பாண்டியன் குவீன் அவங்க வந்து மதுரை ஆண்டு இருக்காங்க அவங்களோட நினைவாக இருக்கக்கூடிய கோவில் தான் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் ஸோ இந்த கோவிலில் வந்து இவங்க பிறகுறாங்க பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து வந்து இவங்களுக்கு முடிசூட்டப்படுது இதுதான் வந்து இந்த சித்திரை ஃபெஸ்டிவல் இன்னைக்கு நம்ம சொல்றோம் கரெக்டா இந்த சித்திரை ஃபெஸ்டிவலோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து முடிசூட்டுறது மீன்ஸ் ஷீ இஸ் பீங் கொரோனேட்டட் இந்த பாகுபலி படத்தில் காமிப்பாங்கல்ல எடுத்து தலையில் வைப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒன்று நடக்குது ஸோ ஊர் மக்கள்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிக் விஜயம் போகிறாங்க மீன்ஸ் கோயிங் அக்ராஸ் நார்த் இந்தியாவை நோக்கி போகிறாங்க போகிற வழியில இருக்கிற கிங் குவீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஷி இஸ் பிகமிங் வெரி ஸ்ட்ராங் எம்ப்ரஸ் ஸோ ஃபைனலி அவங்க போய் சேர்ற இடதுன்னு பார்த்திங்கன்னா இமயமலைக்கு போகிறாங்க இமயமலை யாரோடது இமயமலை வந்து நம்ம சிவன் இருக்கார்ல ஸோ அவர் வந்து அங்கே இருக்காராம் ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக் ஏற்படுது ஒரு ஃபைட் ஏற்படுது ஃபைட் வந்து ஆனால் ஒரு ஆன்டி ஆகி லவ் ஆகுது லவ் ஆனதுக்கப்புறம் சிவன் வந்து சொல்கிறாரு நான் வரேன் நான் உங்கள் ஊருக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அம்மன் வந்து அந்த குவீனாகவே திருப்பி மதுரைக்கு வராங்க அதுக்கப்புறம் சிவன் வந்து அங்கேருந்து கிளம்பி வராரு இது எல்லாமே வந்து இந்த ஃபெஸ்டிவலில் ஒரு ஒரு டே வந்து ஒரு ஒரு விஷயமா இன்னைக்கும் செலிப்ரேட் பண்ணப்பட்டு இருக்குது ஸோ மீனாக் சம்மன் வந்து ஒரு நாள் வந்து கொரோனேட் பண்ணுவாங்க அடுத்த நாள் வந்து அவங்களை ஊர் ஃபுல்லாக கூப்பிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து படையெடுத்து போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் சிவன் அதுக்கப்புறம் உள்ள என் ஆவராரு சிவன் வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஒரு மாதம் ஃபெஸ்டிவல் ஓகே ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அடுத்த இது ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மதுரையில் ஒரு ஒரு ஏரியா வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க உள்ளக்குள்ள ஊருக்குள்ளே போகிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய திருவிழாவாக இருக்கும் தேரில் வருவாங்க ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் ஓகேவா ஸோ பின்னாடி இருக்கிற பிலீஃப் அண்ட் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற செலிப்ரேஷன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு ஸோ ஃபைனலி சிவன் இங்கே வரான் வந்ததுக்கப்புறம் வந்து மீனாட்சி அம்மனோட கல்யாணம் பண்றாங்க அதுக்கப்புறம் சிவன் வந்து மீனாட்சி அம்மன் வந்து ஒரு நாலு மாசத்துக்கு ஆட்சி செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு மாசத்துக்கு சிவன் ஆட்சி செய்கிறாங்க பட் இந்த கல்யாணம் முடிஞ்சிருது கரெக்டா இதுதான் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் கல்யாணம் இதுதான் வந்து மதுரை சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இந்த கோவில்ல என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம்னு சொன்ன சிவன் வந்து அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வர லைக் அதர் காட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வர்றாரு இந்த சைடு வந்து அம்மன் வந்து தனக்கு ரிலேட்டிவ் யாரு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறப்போ அழகர் அண்ணா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்துக்கு இந்த சைடு வந்து அழகர் அவங்கள வந்து இன்வைட் பண்றாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்களா அழகர் வந்து அங்கேருந்து கிளம்பி கல்லர் தோற்றத்தில் வர்றதுனால கல் அழகர் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அழகர் அப்படின்னு சொல்றப்ப நான் மலைன்னு வேற ஸோ காடு வந்து இன்னைக்குமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அழகர் கோவில் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அது ஸோ கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்குள்ள வர்றதுக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் டைம் இருக்குது இருந்தாலும் வர்ற வழியில் நிறைய அவருக்கும் வந்து ஈக்குவலாக எப்படி மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வந்து மீனாட்சி அம்மன் அந்த மாதிரி அழகர் மலையில் வந்து அழகர் ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஊரில் எல்லாரும் செலிபிரேட் பண்றாங்க சூப்பர் கல்யாணத்துக்கு போறார் எல்லாம் சொல்றாங்க கடைசியில் அவர் வந்து ரிவர் நடுவில் இருக்குது ரிவரை தாண்டுனா மதுரை ஊர் ஓகேவா இன்னைக்கு இருக்கிற மதுரையில் பழைய மதுரை ஸோ ஸோ இப்போ மதுரை வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு சென்னை மாதிரி மதுரையும் பெருசு ஆயிடுச்சு ஆத்த தாண்டி பட் அன்னைக்கு ஸோ மதுரையில் வந்து அழகர் இறங்குறாரா இறங்குறப்ப தான் அவருக்கு தெரிய வருது ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஓ ஒரு பிரதராக நம்மளை இன்வைட் பண்ணிட்டு அந்த கல்யாணத்துக்கு நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கல்யாணத்தை முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற கோவத்தில் வந்து அழகர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு மேலே ஊருக்குள்ளெல்லாம் வர மாட்டேன் நான் மதுரைக்கே வராமல் திரும்பி கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அங்கே இருக்கிற மீனாட்சி அம்மன் அண்ட் சுந்தரேஸ்வரர் லைக் சிவன் இருந்துக்கிட்டு ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வராங்க வந்து இவர் வந்து எடுத்துகிட்டு வந்த கிஃப்ட் ஒரு சிஸ்டர் கல்யாணத்துக்கு வந்து ஒரு பிரதர் வந்து எவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க எல்லாத்தையும் சீர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து திரும்பி ஊருக்கு கிளம்பி போறாரு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் ஸோ அழகில் இறங்குறது வந்து அந்த கல்யாணத்தை வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிற காண்டில் திரும்பி போகிற ஒரு பர்டிகுலர் மமெண்ட் தான் வந்து அழகு ராத்தில இறங்குறது ஸோ இங்க இருக்கிற மதுரை மக்கள் வந்து ஒரு சைடு இந்த மீனாட்சி அம்மன் இருக்குது கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அழகர் ராத்தில இறங்குறப்ப ஒரு மேலே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க இன்னைக்கு நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் ஃபெஸ்டிவல் அவர் அழக ராத்தில இறங்குற ஃபெஸ்டிவல் மீன் மெயினாக அழக ராத்துல இறங்குற ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா அழகர் மாதிரி நிறைய பேர் ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாருமே வந்து தண்ணியை அப்படியே மேலே மேலே ஊத்திட்டு இருப்பாங்க அது என்னன்னா சித்திரை மாசம் வந்து பயங்கர வெயிலாக இருக்கும் எல்லா தண்ணியை ஊற்றி குல் லோன் பண்ணுவோங்கிறது இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஃபெஸ்டிவல் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அழகர் வந்து ஆற்றுல இறங்குறது அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஒரு தனி ஃபெஸ்டிவல் அது வந்து மாசி மாதம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் சித்திரை திருவிழாங்கிறதுல அப்போ வந்து சித்திரையில் திருவிழாவே கிடையாது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணங்கிறது தை மாசம் நடக்குது இது ரெண்டுமே வேறு வேறு ஃபெஸ்டிவலாக இருந்திருக்குது மீனாட்சி அம்மன் போகிறாங்க வர்றாங்க கல்யாணம் நடக்குது இது இண்டிபெண்டன்ஸ் ஸ்டோரியாக இருக்கா அழகர் வந்து இந்த சைடு வராரு ஆற்றுல இறங்குறாரு திரும்பி போகிறாருங்கிறது இண்டிபெண்டன்ஸ் ஸ்டோரியாக இருக்கா பட் அப்போது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அழகர் வர்றதுக்கான பர்பஸ் வந்து மீனாட்சி அம்மனோட கல்யாணம் இல்லை அங்கே வந்து ஒரு முனிவர் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காரு அவரை பார்க்குறதுக்கு மண்டோக முனிவரை சம்திங் நான் மறன்ட்டேன் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு முனிவரை பார்க்குறதுக்கு வைகை யாத்துக்கு வராரு அவருக்கு வந்து பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு அழகர் திருப்பி போகிறாருங்கிறதா இங்கே ஒரு தனி கதையாக இருக்குது இங்கே தனி கதையாக இருக்குது அண்ட் இவர் அழகர் வந்து இறங்குற ஊர் வந்து மதுரை கூட கிடையாது தேனூர்னு சொல்லப்படக்கூடிய ஊருக்கு வெளியில் இருக்கிற இன்னொரு ஒரு ஊரில் தான் இருந்துருக்குது ஸோ ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் வைஷ்ணவிசம் அண்ட் ஷைவிசம் வேறு வேறு ஊரில் வேறு வேறு மாதத்தில் வேறு வேறு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ திருமலை நாயக்கர் ஒரு விஷயம் கவனிச்சிருக்காரு மதுரையில் கரெக்டாக இந்த தை மாதம் வர்றப்ப தான் ஹார்வெஸ்ட் கரெக்டா இந்த பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்றோம்ல அந்த சீசன்ல எல்லா பயிலும் வந்து ஃபெஸ்டிவல்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க அழகர் வரங்கிறாங்க மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாணங்கிறாங்க வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் யாரும் பெருசாக வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அது போக வந்து வைஷ்ணவ சம் செக்ட்டும் சைவ சம்செக்ட்டும் அடிக்கடி சண்டை வேற போட்டுட்டு இருக்காங்க பொன்னியின் செல்வன் படத்துல இருந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி தசாவதாரம் படம் வரைக்கும் இந்த நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் ஸோ சிவன் பெருசாக விஷ்ணு பெருசான சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டையுமே நம்ம சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம் ரெண்டு ஃபெஸ்டிவலையுமே ஒன்னா மெர்ச்சி பண்ணி மீனாட்சியனோட அண்ணன் அழகர்னு மாற்றி விட்டு அதை சித்திரை சித்திரைக்கு ஏற்றி விடுவோம் சித்திரை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஹார்வெஸ்ட் கிடையாது எல்லாரும் ஹார்வெஸ்ட் முடிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் லீஜர் பீரியட் ஸோ எல்லார் கையிலையுமே காசும் இருக்கும் அதே நேரத்தில் எல்லாரும் ஃபெஸ்டிவலுக்கும் வருவாங்க வர்றப்போ விஷ்ணுவை கும்பிட்றவங்களும் சரி சிவனை கும்பிட்றவங்களும் சரி ஒன்னா சேர்ந்து மெர்ஜாவாங்க மெர்ஜாகிறப்போ எல்லாரும் கடை முதல்ல பிஸ்னஸ் பயங்கரமாக நடக்கும் ஊருக்குள்ளே இருக்கிற லோக்கல் பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் வயக்காடு கரெக்டாக தை மாசம் முடிஞ்சதுனால எல்லா கையில கொஞ்சம் நெல் இருக்கும் காசு இருக்கும் எல்லாருக்கிறதுனால செலவும் பண்ணுவாங்க ஸோ ஓவராளவே லோக்கல் எக்கனாமியும் பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் ரெண்டு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் அண்டா போட்டுட்டு இருக்காங்க மெரிச்சு பண்ணி விட்ட மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமலை நாயக்கர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி மீனாட்சி அம்மனோட அண்ணனே வந்து அழகர் தாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்றாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அம்மனோட கதையில வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க வாழறப்போ உங்களுக்கு அண்ணன் எல்லாம் இருக்கிற மாதிரி எந்த ஸ்டோரியும் இருக்காது லேட்டர் பீரியட்ல ஆட் ஆன தான் அப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அழகர் வந்து வந்துட்டு திரும்பி போயிட்டுறாருல ஆக்சுவலா அவர் வந்து மீனாட்சிமன் கோயில் அட்டன் பண்ணல மீனாக் வைகை வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிடுறாரு ஆனா மீனாட்சி அம்மன் உள்ள பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்ங்கிற போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து தர வரத்து கொடுத்துட்டு இருப்பார் அழகிறது விஷ்ணுவோட செக்ட் கரெக்டாக அப்போ அவர் எப்படி அங்க வந்தாருங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கும் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா இடத்துலையும் ஆம்னி பிரெசன்டா இருப்பார் அவர் வரலன்னா கூட ஃபிசிக்கல் ஃபார்ம்ல இல்லைனா கூட ஒரு மெட்டா பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் வந்து என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வேற ஸ்டோரியா இருந்துருக்குது இது வேற ஸ்டோரியா இருந்துருக்குது திருமலை நாயக்கர் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி மதுரையில் இருக்கிற லோக்கல் எக்கானி லோக்கல் வெண்டர்ஸ் லோக்கல் பிசினஸ் பீப்பிள் எல்லாம் வந்து ஒரே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் ஒரு மாசம் ஃபெஸ்டிவல் யோசிச்சு பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஒரு மிகப்பெரிய மாசக்கணக்காக செலிப்ரேட் பண்றப்ப கண்டிப்பா லோக்கல் எக்கானி பூஸ்ட் ஆகும் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை முடியுங்கிறதுக்காக இப்படி ரெண்டு ஃபெஸ்டிவலோ ஒன்னா மெர்ச் பண்ணி விட்டது வந்து நானூறு வருஷம் கழிச்சு இன்னமுமே சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்றாங்க அது மாசிலையும் தையிலையும் நடந்த ஃபெஸ்டிவல் வந்து இன்னைக்கு சித்திரை திருவிழாவா மாறி சித்திரை அப்போ வெயில் அடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாருமே வந்து ஒரு வெக்கேஷன் பீரியட் இத்தனை வருஷம் கழிச்சு அது பாருங்க இன்னமும் ஸ்டில் வெக்கேஷன் பீரியட் கரெக்டா ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்கிறப்போ நீங்க போய் வாய்க்காட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்போ வந்து நீங்க அறுவடை பண்ணிருக்க மாட்டீங்க ஸோ அந்த சீசன்ல வந்து கரெக்டா இந்த ஃபெஸ்டிவல் இப்போ ஆகுது ஈவன் ஆஃப்டர் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் இன்றைக்கி மதுரையில் இருக்கிற எல்லாருமே வந்து ஊரில் எந்த மூலையில் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வர பார்ப்பாங்க அவங்களோட ஆன்வல் வெக்கேஷன் அமெரிக்காவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் மலேசியாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் சிங்கப்பூர் ஜெர்மனி எப்படி இருக்கிறவங்க மதுரைக்கு வரணும்னு யோசிச்சா கூட ஊருக்காரங்களாக இருந்தாங்கன்னா என்ன யோசிப்பாங்கன்னா இந்த மே மாதம் அந்த ஏப்ரல் மாதம் நெருங்கி வருவோம் அழகர் ஃபெஸ்டிவலாக பார்த்துடலான்னு இதில் என்ன லோக்கல் பிலீஃபில் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அழகர் வந்து வர்றப்போ குதிரையில் வருவார் ஸோ அவர் கள்ளழகரில் குதிரையில் வந்து இருக்காரு வர்றப்போ அவர் ஒவ்வொரு டைமும் வந்து என்ன ட்ரெ என்ன கலரில் வந்து அவர் ட்ரெஸ் போட்டிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வருஷம் இருக்கும் பச்சை கலர் போட்டிருந்தாருன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து பயங்கர செழிப்பா இருக்கும் சவுப்பு கலர் போட்டிருந்தாருன்னா அந்த வருஷம் வந்து பயங்கர ஆபத்து இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து உள்ளுக்குள்ள லோக்கல் பிலீஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஹிந்துஸ்னு பாகுபாடு பார்க்காம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த ரிலீஜனை தாண்டி ஒன்னா வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயம் ஐநூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இது விஷ்ணு அண்ட் ஷைவா செக்ட் ஒன்னா சேர்ந்ததா இருக்குது இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு மதுரையில் இருக்கிற எல்லா மக்களும் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாம்பூலம் கூட எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அது பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய நண்பர்களின் அப்படின்னு போட்டு இப்படிக்கு அப்படின்னு போட்டு அதுக்குள்ளே வந்து தேங்காய் பழம் பூ எல்லாம் உள்ள வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு யூனிஃபிகேஷன் இவெண்ட்டாக அது இருக்குங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பட் இதுதான் சித்திரை ஃபெஸ்டிவல் அண்ட் நிறைய பேர் வந்துக்கிட்டு எதுக்குடா அவங்க ஊர்ல சாமியாவே தண்ணிக்குள்ளே போட்டுறீங்கன்னு கேட்டீங்கன்னா அது அதுக்கு பின்னாடி இதாக இருக்குது ஒரு யூனிஃபிகேஷன் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் த சிட்டி ஸோ அதை தான் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கூட அது என்னன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட் நம்ம வந்து இன்றைக்கி கொடுத்து லாஞ்சு வீட்டுக்கு வச்சிருந்தாலும் அதுக்கு பின்னாடி ரொம்ப ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் தென் பாய் மதன் கோரி சென்னிங் ஆஃப் நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியா மதன் மதன்கொடின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க லவ் ஆல் டேக்கர் பாய் சிஎஸ் எம்ஜிஸ்